Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டான மண் சட்டில புளிக்குழம்பு காரக்குழம்பு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, நம்ம மண் சட்டி அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மண் சட்டியில் செஞ்சிருந்து எனக்கே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு, ஒரு டீஸ்பூன் அளவு, ஹாஃப் டீஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு, கால் டீஸ்பூன் சீரகம். சீரகம் வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல் செஞ்சாலுமே சீரகம் சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா எப்போவுமே சமையல் பண்ணும்போது சீரகம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா தாளித்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு நாலு பால் பூண்டு உரலில் சின்ன தட்டி வச்சுருக்கேன். நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். தட்டி போட்டால் அப்படின்னா அதனோடய வாசனையே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா தட்டி போட்டு இந்த டைமில் நம்ம போட்டு சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், அவரைக்காய் ரெண்டு கத்திரிக்காய், நாலஞ்சு அவரைக்காய், ஒரு முருங்கைக்காய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு போட்டப்போ நமக்கு அப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கும், பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்லா வெந்துடும், குலைவாக வெந்துடும் காய். அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நமக்கு. நீங்கள் தக்காளி இந்த மாதிரி போடனாலும் போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்க்கும்போது, மசாலா சேர்க்கும்போது கூட நீங்கள் அப்படியே சேர்த்து அரைச்சி சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பாப்பா சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். சின்னதாக போட்டால் ரொம்ப குழஞ்சிரும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியில் ஒரு பாதி அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப சேர்க்காதீங்க. நம்ம எடுத்துக்கிற காயளவு மூழ்கிற வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் அப்புறமா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், நமக்கு அதிலே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காயெல்லாம் நல்லா வெந்துடும் நமக்கு ஃபைனலாக. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருவோம். ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், இந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எங்களுக்கு மிளகாய்த்தூள் இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ புளி கரைசல் ரெடியாக இருக்குது. புளி கரைசல் நல்லா புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம புளி கரைசல் உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் இதில் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றல அப்படின்னா நமக்கு இதுவே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸே நமக்கு நல்லா கெட்டியாக திக்காக வந்துடும். நான் கொஞ்சம் மசாலும் அரைச்சி ஊற்ற போகிற இதில் நம்ம வாங்க என்ன மசாலா சேர்க்கலான்னு பார்த்துடலாமா. இந்த டிப்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸோ மறுபடியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய்ச்சல் அரைச்சி ஊற்ற போகிறோம். தேங்காய்ச்சலோட அரிசி சேர்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் தான் தேங்காய்ச்சல் பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் வறுத்து வச்சுருக்கிற அரிசி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிற அரிசி, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இந்த ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் பூண்டு இதோட சேர்த்து அரைச்சிக்கிறனாலும் அரைச்சிக்கோங்க. நான் வந்து முன்னாடியே சேர்த்துட்டேன் பாருங்கள், வறுத்த அரிசி. ஏற்கனவே இந்த டிப்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய்ச்சல் வீட்டில் கம்மியாக இருக்கிற டைமில் அல்லது வேர்க்கடலை இல்லை அப்படின்னா இந்த டைம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் அரிசி சேர்த்து அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா பேஸ்ட்டு திக்காக வந்துடும் பாருங்கள். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நமக்கு நல்லா குழம்புமே நல்லா திக்காக வந்துடும். நீங்கள் தேங்காய் நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இருக்குமோ உங்களுக்கு அந்தளவுக்கே வந்துடும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தேங்காய்லாம் பாதி தேங்காய் தான் இருக்குது, என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துட்டோம். ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பச்சை வாசனைலாம் போய் நமக்கு ரெடி ஆயிரும். தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன், கிரேவி மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை தூவிடலாம் பாருங்கள். சூப்பரான புளிக்குழம்பு காரக்குழம்பு நமக்கு மண் சட்டியில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. சூடான சாதத்துக்கு இதை வச்சு சேர்த்து சாப்பிடும்போது சைடிஷே எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நல்ல குழம்பு திக்காக இருக்குது. நீங்கள் வேர்க்கடலை அரைச்சி ஊற்றினா உங்கள் குழம்பு எந்தளவு திக்காக இருக்குமோ அந்தளவுக்கு திக்னஸ் வந்துடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் வந்து சுகர் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அல்லது வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எப்போவுமே சேர்த்துக்கிடுவேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.